ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி சேமியா. ராகி சேமியாலாம் எப்படி இனிப்பாகவும் காரமாகவும் செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு இப்போல்லாம் மேகின்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா காரம் பிடிக்குமா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டூ டைப்பில் சூப்பராக செய்யலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ராகி சேமியா தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ராகி சேமியா வந்து ரொம்ப ஹெல்த்தி. இப்போது இது பார்த்திங்கன்னா வெறும் 21 ருபீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிடலாம், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ரெண்டு டைப்பில் செஞ்சு கட்ட போகிறேன், ஒன்று ஸ்வீட்டாகவும் ஒன்று காரமாகவும். இப்போ இது எப்படி வந்து ரெண்டு பேக்கெட் வச்சு செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தோன்னா இது மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துட்டு தேங்காய் இது மாதிரி கொஞ்சம் திருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிட்டோம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த தண்ணியை இது மேலே ஊற்றிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணலாம். உப்பு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 to 15 minutes அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினா எப்படி பூ போல் இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற வச்சு மட்டும் போடாதீங்க. இது மாதிரி லைட்டாக தெளித்து தெளித்து போட்டிங்கன்னா தான் இது மாதிரி பூ மாதிரி வரும். இப்போ இது மாதிரி வெள்ளை கிளாத் வந்து நான் ஈரம் பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி வெள்ளை கிளாத்தில் போட்டால் தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேகும். வேறு கிளாத்லலாம் போடாதீங்க. மேக்ஸிமம் கலர்லலாம் போட்டிங்கன்னா அந்த கலர் சாயம் வந்து இந்த புட்டில் ஒட்டிடும். ஸோ இது மாதிரி ஒயிட்டில் கிளாத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும். பார்த்தோன்னா இது மாதிரி இட்லி பாத்திரம் மேல் தட்டு மட்டும் வச்சிட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேல் தட்டு மட்டும் வச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இந்த கிளாத் இப்படி போட்டுட்டு இப்போ இது மாதிரி கிளாத் போட்டுட்டு இப்போ இது மாதிரி வந்து நம்ம புட்டை இப்படி வாரி வாரி விற்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக வாரி வச்சுட்டு நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் வச்சுட்டேன். இப்போ வந்து இது மாதிரி கிளாத் வந்து நாலு சைடு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டு எடுத்து மூடி ஒரு கரெக்டாக 10 minutes குக் ஆனால் போதும். இது வந்து குக் ஆகிடும். இது குக் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் புட்டு ரெடி பண்ணி இறக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்கள், உதிரியாக சூப்பராக வந்துருக்கு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போ இது வந்து எடுத்து கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் எடுத்து மேலே கொஞ்சம் நம்ம திருப்பி வச்சுருக்க தேங்காய் போட்டுட்டு இப்போ இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சக்கரை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புட்டு ரெடி. இப்போ நம்ம அடுத்தது கார புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ பார்த்தோம்னா நம்ம காரம் சேர்த்துக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு வச்சு இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ஃபுல்லாக பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட பச்சை மிளகாய் இல்லைனால நம்ம காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணலாம். ஆனால் பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் நல்லா காரமாக காட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுலனாலும் அதை போட்டுக்கலாம். இப்போ இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்பவே ஈஸிங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பார்த்தோன்னா இதில் வெங்காயம் நான் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுருக்கேன். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க புட்டு போட்டுக்கோம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது மாதிரி இப்போ நான் எப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காரம், இது வந்து ஸ்வீட்டு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சுட்டாங்க, காரம் பிடிக்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சுட்டாங்க. நாங்கள் சூப்பராக ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோமா? கண்டிப்பாக நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் ரொம்பவே ஈஸியானது. பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸ்வீட்டாக பிடிக்கணும்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க, இல்லைனா காரமாக பிடிக்கணும்னா காரமாக செஞ்சு கொடுங்க. ரெண்டு டைப்பில் நம்ம செய்யலாம். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. உண்மையிலே வித்தின் 2-3 செகண்ட்ஸில் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.